நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சேகுவாரா படத்தின் திரை விமர்சனம். சேகுவாரா படத்தில் சத்யராஜ், அலெக்ஸ், அனீஸ், மொட்ட ராஜேந்திரன், கூல் சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அனீஷ் எட்மண்ட் பிரபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாம் ஆலன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பி எஸ் அஸ்வின் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஏ பி அலெக்ஸ். அனீஷ் எட்மண்ட் பிரபு தயாரித்திருக்கிறார். பட்டியலினத்தவர் மாணவர்கள் கல்லூரியிலே எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு மேல்சாதி மாணவர்களால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் கதை. அலெக்ஸ் இடஒதுக்கீட்டின் காரணமாக அந்த கல்லூரியில் சேருகிறார். ஆனால் அந்த கல்லூரியில் சேருவதற்கு முதல்வர் உட்பட பட்டியலினத்து ஆசிரியர்கள் மறுக்கிறார்கள். ஒரே ஒரு ஆசிரியர் சத்யராஜ், அவர் மட்டும் அலெக்ஸுக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அவருக்கு பயிற்சி கொடுக்கிறேன், அவர் கண்டிப்பாக பாஸ் ஆவார் என்று உறுதியளிக்கிறார் ஆசிரியர் சத்யராஜ். ஆனாலும் அனைத்து ஆசிரியர்களும் சேர்ந்து சத்யராஜை புறக்கணிக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படிக்கும் மின்சாரதி மாணவர்கள் அலெக்ஸல் அடித்து உதைக்கிறார்கள். எவ்வளவு நாள் தான் புழு பொறுத்துக்கிட்டே இருக்கும், பொங்கி எழும்போது புரட்சி அடிக்கிறது. இதுதான் கதை. படம் பார்க்கும்போது பட்டியலினத்தவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஏடி அலெக்ஸ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிருக்கிறார். நூல் பிடித்த மாதிரி கதையை கொண்டு செல்கிறார். ஆரம்ப காட்சியில் சத்யராஜ் நிறைய விளக்கம் தருகிறார். சேகுவாரா யார் என்பதை பற்றி ஒரு சின்ன குறிப்பையும் தருகிறார்கள். அடிக்கடி சேகுவாரா படத்தையும் காட்டுகிறார்கள். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒளிப்பதிவு சுமார் என்றுதான் சொல்ல வேண்டும். சாம் ஆலன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கலாமோ என்று தோன்றுகிறது. காட்சிகள் கொஞ்சம் டிவி சீரியல் போல் மெதுவாக நகர்கிறது. மேலோட்டமாக சில காட்சிகள் சொன்னாலும் கதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் நம்முடைய மனதிலே பதிகிறது. இப்படியும் கல்லூரியிலே கொடுமைகள் நடக்கிறதா என்று கேள்வி கேட்க வைத்தாலும் நடக்காததையா இயக்குனர் படத்திலே சொல்லியிருக்கிறார், நடந்தது தானே சொல்கிறார் என்று பதில் கிடைக்கிறது. பி எஸ் அஸ்வின் இசையமைத்திருக்கிறார். புரட்சி பாடல்களாக, புரட்சி கவிதைகளாக அந்த எழுச்சி முரசம் கொட்டுவது போல அஸ்வின் இசையமைத்திருக்கிறார். இதில் காதல் காட்சிகள் இல்லை என்றாலும் புரட்சி பாடல்கள் நிறைய இடம்பெற்றுள்ளன. சமூக விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்பவர்கள் சமூக விழிப்புணர்வு கதைகள் சினிமாவிலே வர வேண்டும், சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். புதிய கதை வர வேண்டும், புதுமைகள் சினிமாவிலே வர வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தான் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் டிஷும் டிஷும் என்று சண்டை காட்சிகள், கதாநாயகன் 10 பேர் அடித்து தூள் புறத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது, எத்தனை நாள் குத்தாட்டம் போடுவதை பார்க்குறது, எத்தனை படங்களில் கதாநாயகனும் கதாநாயகியும் மரங்களை சுற்றி கொண்டும் கதாநாயகன் கதாநாயகி இடுப்பை பிடித்து கொண்டும் காதல் செய்வதையும் ஓடி பிடித்து விளையாடுவதையும் பார்ப்பது என்று நினைக்கிறோம் இல்லையா. புதுமையான கதை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக சேகுவாரா படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அதாவது இம்மாதிரி படங்களும் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் வர வேண்டும். எல்லாமே பொழுதுபோக்கு படமாக இருந்தால் எப்படி, இந்த மாதிரி விருதுக்குரிய படங்களும் வர வேண்டும் அல்லவா? அதற்கான பதில்தான் சேகுவாரா படம். புதுமையான சிந்தனை உள்ளவர்கள் தியேட்டரில் போய் சேகுவாரா படத்தை பார்த்து ஆகா பேஷ் பேஷ் என்று பாராட்டிவிட்டு வாருங்கள். விழிப்புணர்வை தூண்டும் சமூக நல்லிணக்க படம் சேகுவாரா. வயல்வான் பார்வையில் சேகுவாரா படத்துக்கு 140 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.